श्रीमते श्री निगमांत महादेशिकाय नमः। वैराग्य पंचकम रेंडावद श्लोकम शिलम किमनलम भवेद अनलमौदरम बाधितुम पयः प्रसृति पूरकम किमनुधारकम सारसम अयत्नमलमल्लकम पथि पटच्चरम कच्चरम भजन्ति विबुधा मुधा ह्यः कुक्षितः कुक्षितः। பொதுவாக நம்ம ஜீவனத்துக்கு நாம் ரொம்ப பிரயத்னப்படக்கூடாது. பகவத் கைங்கரியமே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது பகவானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவாளுடைய நிர்வாகம். எம்பெருமானார் ஆசைப்பட்ட ஒன்று. ஏதாவது ஒரு கைங்கரியம் நாம் பண்ணி பகவானுக்கு நம்ம சொரூபத்தோடு இருந்துக்கணும். அப்போது சிலர் என்ன பண்ணுறா அப்படின்னா, தங்களுடைய வித்வத்தை பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாட வேண்டிய வாழெல்லாம் விட்டுடுறா, பாடக்கூடாத வாழெல்லாம் போய் பாடி அவாகிட்டேந்து வர பைசாவை வச்சுட்டு தங்களுடைய ஜீவனத்தை நடத்திக்கிறா. பிரத்யக்ஷமான உதாரணம் வித்யாரண்யர் அப்படிங்கிற அத்வைத சந்நியாசி. அவர் பெரிய வித்வான், யாரும் மறுக்கலை. ஆனால் அவருடைய ஜீவனத்துக்காக அவர் ஒரு ஆஸ்தான வித்வானாக இருந்து தன்னுடைய ஜீவனத்தை அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜா கொடுக்குற பைசானால் அவர் நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறது தெரியறது. அதுக்காக தான் சுவாமியையும் அவர் சுவாமி தேசிகன் கஷ்டப்படுறாரே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கூட்டர் சபைக்கு சுவாமி தேசிக்கன. ஆனால் சுவாமிக்கு அதெல்லாம் திருணம். லோக ஜீவனத்தை இந்த லோகத்தில் எப்படி வேணால் நடத்திக்கலாம், எப்படி வேணால் நடத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வியக்தி சுவாமி தேசிகன் கிடையாது. தர்ம வழியில் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள் மூலமாக தான் நடத்தணும் அப்படிங்கிறதுல சுவாமி தீர்மானமாக இருந்தார். அது இந்த ஸ்லோகம் காட்டுறது. எப்படி அப்படின்னா, பைசா இல்லாத என்ன பண்ண முடியும்? பைசா தான் எல்லாம். இப்போது இந்த காலத்தை எடுத்துட்டோன்னா, நாம் வாழற காலம் இருக்கே இப்போது, இப்போ பைசா இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஸ்திதிக்கு நாம் நம்மளை பழக்கின்றோம். அப்படி இல்லைன்னா இருக்க முடியாதுன்னா இருக்க முடியும், வாழ முடியுமே. ஏன், இதே 780 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் வாழ்ந்திருக்காரு. அப்போது பைசா இல்லாத, ஐசா பைசா இல்லாத, சொத்து இல்லாத நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்மளுடைய ஜீவனத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நமக்கு. அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சிலம் கிம் அனலம் பவேத் அனலம் ஊதரம் பாதித்தும். பூமியில் இறஞ்சி கிடக்கக்கூடியதான தானியங்கள் இருக்கே, தானியம் அப்படின்னா பொதுவாக அரிசி, நெல் பூமியில் இறஞ்சி கிடக்கும். அந்த நெல்லை எடுத்துன்னு வந்து ஆற்றுல பக்குவம் பண்ணி சாதம் சாட்டா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி சமனமாகாதா என்ன? அதாவது பசியை தணிக்க முடியாதா? பொதுவாக கிராமங்கள்லாம் போகிற வழியிலேயே ரோட்டில் போட்டு வச்சுருப்பா, இந்த நெல்லெல்லாம் ரோட்டில் போட்டு வச்சுருப்பா. அடியன் நிறையவே பார்த்துருக்கேன். அந்த நெல்லில் ஒரு பிடி நெல் எடுத்துன்னு வந்து ஆற்றுல பக்குவம் பண்ணி சாட்டோன்னா நம்மளுடைய வயிற்றில் எரியக்கூடியதான ஜாட்டராக்னி அப்படிங்கிற ஒரு அக்னி, அந்த அக்னி தான் பசியெல்லாம் தூண்டும் அப்பப்போ. அந்த அக்னி சமனம் ஆகிடுத்துன்னா, சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த அக்னி வந்து வேலை செய்யாதுன்னா பசியை கலப்பாது. அப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அனலை தணிப்பதற்கு இந்த சிலம் அப்படின்னு பூமியிலே இறஞ்சிருக்கக்கூடியதான ஒரு நெற்கதிர்கள் நெல் போகாதா என்ன? அதுக்கு பைசாலாம் கொடுக்க வேண்டாம். ஒரு பிடி நெல் எடுத்துக்கிறதுக்கு யாரும் பைசா கேட்க மாட்டான். சரி, நெல் இறஞ்சி கிடக்கு, அதை வச்சு பாக்கம் பண்ணி சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா தீர்த்தம் வேணுமே, தீர்த்தம் தானே முக்கியம் அப்படிங்கிறப்போ
வள்ளுவர் கூட சொல்கிறச்சே, நீரின்றி அமையாது உலகு. தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதம் கூட இல்லாத இருந்துடலாம், ஒரு வாரம் வரைக்கும் கூட இருக்கலாம், தீர்த்தம் அப்படிங்கிறது இல்லாத இருக்கவே முடியாது. அதுலேயே விஞ்ஞானிகள் சொல்கிறச்சே என்ன சொல்கிறா, நாம் மூச்சு விடுறதுக்கே தீர்த்தம் வேணும். ஏன்னா தீர்த்தத்தில் ஒரு சில பாகம்னா மூச்சாகவே நம்ம உடம்புலேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. அதனால் தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த தீர்த்தத்துக்கு என்ன அப்படின்னா, பயஃப் பிரசிருதி பூரகம் கிமனு தாரகம் சாரசம். இந்த சாரசம் அப்படின்னா ஓடை நீர்நிலைகள்னு வச்சுக்கோங்க. நீர்நிலையில் இருக்கக்கூடியதான தீர்த்தம் பயஹா ஜலமானது, கிமுனு தாரகம் தாகத்தை தீர்த்து நம்மளை போஷிக்காதா என்ன? இப்போ தான் பாட்டில்லாம் தீர்த்தத்துக்கு 10 ரூபாவோ 20 ரூபாவோ, எல்லா இடத்துலையும் கிணறு இருக்குது, கிணத்துலலாம் வந்து யாரும் பைசா கேட்குறது கிடையாது. இல்லை நதிகள் என்ன, ஓடை என்ன, தடாகங்கள் என்ன, இதில் இருக்கிற தீர்த்தமெல்லாம் நமக்கு ரெண்டு கையால் எடுத்து ஜலத்தை பருகினோம்னா தாகத்தை தணிக்காதா என்ன? தீர்த்த தாகத்தை தணிக்காதா? தணிக்குமே. அப்போது நமக்கு பசிக்கு சாதம் கிடைக்கிறது பூமியில், தீர்த்தமானது கிடைக்கிறது. இதுக்கு மேலே என்ன சார் வேணும், சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு படத்தில் கூட சொல்லுவான், ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் எதுக்கு, எல்லாம் வைத்த தடவிண்ட இதுக்கு தானே அப்படின்னுவா. ஏதோ படத்தில் பார்த்து ஞாபகம். அந்த மாதிரி நிஜமாகவே ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் நாமெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சாதத்துக்காக தான், சாப்பாட்டுக்காக தான். அப்போது அது ரெண்டும் கிடச்சிட்டுறது, அதுக்காக நம்ம எதுக்கு பிரயத்னப்படணும், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்றத பின்னாடி சொல்கிறேன். அப்போது தீர்த்தமும் சாதமும் கிடச்சிடுறது, மேற்கொண்டு வஸ்திரம் வேணுமே, வஸ்திரம் இல்லாத இருக்க முடியாது. வஸ்திரம் அத்தியாவசியகமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அதுதான் மானத்தை காப்பாற்றுறது நமக்கு. மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக வஸ்திரம் வாங்கணும், வஸ்திரம் வாங்கணும்னா பைசா தேவை. அதுக்காகவான சம்பாதிக்கணுமே போய் அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறார். கச்சரம் கச்சரம் பச்சரம். கச்சரம் அப்படின்னா அழுக்கான வஸ்திரம். பட்டச்சரம் அப்படின்னா கந்தல் துணி. அழுக்கான கந்தல் துணி மார்க்கத்தில் நாம் ஒரு முயற்சி எடுத்து தான் அது கிடைக்கணும்னு இல்லை, எப்படியான கிடச்சிரும். ஒரு கந்தல் துணி அழுக்கான துணி நமக்கு கிடச்சிரும். அது போக அது போகாதான் அயத்ன மலமல்லகம். நாம் முயற்சியே பண்ணாமல் நமக்கு அந்த வஸ்திரம் கிடச்சிரும். எந்த வஸ்திரம், கந்தல் வஸ்திரமோ அழுக்கான வஸ்திரமோ இல்லை அழுக்கான கந்தல் வஸ்திரமோ, அது போகாதா ஒரு கௌபீனம் அப்படின்னு பண்ணி நம்மளுடைய முக்கிய பாகங்களை மறைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, விபுதாகா வித்வான்களாக இருக்கக்கூடியவா ஒரு வைராக்கியத்தோடு இப்படி இருக்க வேண்டாமா எப்படின்னா, மேலே கீழே சொன்ன விஷயங்கள், ரோட்ல அரையக்கூடியதான தானியங்கள், அதை கையில் ஒரு கையில் எடுத்துன்னு போய் ஆற்றுல பக்குவம் பண்ணி சாப்பிட முடியாதா, சாப்பிட்டாதான் பசி அடங்காதா, இல்லை நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பானம் பண்ணி அதுலேருந்து தீர்த்த தாகத்தை போக்கிக்கொள்ள முடியாதா, இல்லை அழுக்கான துணிகளை எடுத்துன்னு வந்து அலம்பி அதை வந்து ஆடையாக உடுத்திக்கிறதுக்கு முடியாதா, அப்படி தான் வைராக்கியமாக இருக்க முடியாதா என்ன? ஏன் இந்த வித்வான்கள்லாம் வயிற்று பிழைப்பதற்காக பிரயோஜனம் இல்லாத ராஜாக்களெல்லாம் அற்ப அரசர்கள், இவா கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறா, அப்பேற்பட்ட ராஜாவை பஜந்தி, பஜந்தின்னா பஜ சேவாயாம்னு தாத்து, சேவை பண்ணுறா. அந்த ராஜாவை ஸ்துதி பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த ராஜாவை பல்லக்கு தூக்குன்னா தூக்கணும். அந்த ராஜா இந்த வேலையை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு நியமித்தான்னா காவலாள் மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சொன்னாலும் செய்யணும். அப்படி பண்ணுறாளே அப்படின்னு தேசிகன் ஆச்சரியப்பட, அஹஹா இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கணுமா, இப்படி இருக்கக்கூடிய வித்வான்கள் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன வழிகளை பின்பற்றி கூட அவளால் ஜீவனத்தை நடத்த முடியுமே, அப்படி இருந்தும் இந்த வித்வான்கள் தன்னுடைய வித்வத்தெல்லாம்
ஒரு ராஜா விஷயத்தில் ஈடுபடுத்தி தங்களை ரொம்ப ஒரு நீச்சமான ஸ்திதிக்கு தள்ளிக்கிறாளே. பிரயோஜனமில்லாத ராஜாவை பாடி இவா ஏதோ பைசா வாங்கிக்கிறா, அதெல்லாம் அந்த பைசாவெல்லாம் இவா ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சின்னு இருக்கா. அந்த பைசா அந்த பைசாவும் என்றைக்கு வேணால் போயிடும், அந்த ராஜாவும் இன்றைக்கி வேணால் போயிடுவான். ஆனால் இப்போ ஏற்பட்ட ராஜாவை பாடிண்டு அந்த பைசாவுக்கு இவா இவ்வளோ கூப்பாடு போடுறாளே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியப்படுறார் இந்த ஸ்லோகத்தில். இதில் பதப்பிரயோகங்கள் இந்த ஸ்லோகத்தில் ஜாஸ்தி உண்டு. என்ன அப்படின்னா, அனலம் அப்படிங்கிற ஒரு சப்தம், அதுக்கு ரெண்டு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் உடைய சொற்கள் இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்தில் உண்டு. அனலம் அப்படின்றது நெருப்பையும் குறிக்கும், போதாதா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும் அனலம் அப்படின்னு. அடுத்தது குக்ஷிதஹா அப்படிங்கிற பதம் வந்து ரெண்டு அர்த்தம். ஒன்று ராஜாக்களை சொல்கிற பதம் அது, இன்னொன்று வைத்த சொல்கிற பதம். குக்ஷி அப்படின்னா வயிறு. அப்போது இந்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி பதங்களெல்லாம் சொல்லி சுவாமி தேசிகன் அந்த சொற்சுவை அப்படிங்கிறத நிறைய காண்பிக்கிறார். ஸ்லோகமே சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு கௌரவமாக இருந்துட்டு நாம் வாழ்க்கையை நடத்தினமே தவிர, நம்முடைய கவிதையையும் நம்முடைய வித்வத்தையும் ரோட்டில் போகிற பயலுக்கோ இல்லை ராஜாக்களுக்கோ மனிதர்களுக்கு நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படிங்கிற கௌரவத்தோடையும், இந்த நாக்கு அப்படிங்கிறது பகவானை தவிர நாக்கு நின்னையல்லால் அறியாது அப்படிங்கிற ஆழ்வார், அப்படி பெருமாளை தவிர இந்த நாக்கு வேற யாரையும் பாடிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்திர புத்தியோடு இருக்கணும். இவர் நன்னா நம்மளுக்கு பைசா கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்காக ஓஹோஹோன்னு பேசிடக்கூடாது. ஒருத்தரை நீரே இந்திரன், நீரே சந்திரன் அப்படியானா பேசின கவிகள் நிறைய பேர் இருக்கா. பிரதாபருத்ரியம் அப்படின்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் வாரங்கல் ராஜா அப்படின்னு ஒரு ராஜா, வாரங்கல்ல இருந்த ராஜா, அந்த ராஜாவை நீதான் சந்திரன், நீதான் இந்திரன், நீதான் எல்லாமே, நீதான் சர்வேஸ்வரன்ற லெவலுக்கு அந்த நாடகத்தில் சொல்லியிருப்பா. அந்த மாதிரி சுவாமிகிட்ட சுவாமி தேசிகனும் அவ்வளோ பெரிய கவிதைகள்லாம் பண்ணவர் தான், மகாகாவியங்கள்லாம் பண்ணவர் தான். ஒரு இடத்துல கூட நரஸ்துதி அப்படிங்கிறதே இருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் வந்த சம்பிரதாயம் அப்படி, அந்த சம்பிரதாயத்தில் யாருமே மனுஷாவை பாடினவான்றது கிடையாது. பகவத் பாகவத் ஆச்சாரியாவை தவிர வேறு யாரையும் பாடக்கூடாதுன்ற நியமத்தில் இருந்தவா, அந்த சம்பிரதாயத்தில் வந்தபடியால் சுவாமி தேசிகனுக்கு அது தானாகவே ஸ்வயமாகவே இருக்கக்கூடியதான ஒரு விரதம். அதனால் இந்த ஸ்லோகத்தில் வாழ்க்கையை நடத்தலாம், தர்ம மார்க்கத்திலேயே நடத்தலாம், அதுக்கு வழிகள் இருக்குது அப்படிங்கிறத அவளுக்கு சொல்லி அனுப்புகிறார். சிலம் கிமனலம் பவேத் அனலமௌதரம் பாதித்தும் பயஃப் பிரசிருதி பூரகம் கிமனுதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹ்யஹ குக்ஷித குக்ஷிதா. இந்த ஸ்லோகத்துக்கு எக்ஸாம்பிளாக ஒருத்தரை அடியேன் இன்னைக்கு பார்த்துருக்கேன். அவர் யாருன்றத பேர் சொல்லலை. பெரிய உத்தியோகம் போக வேண்டியவர், நன்னா படித்தவர், லௌகிக படிப்பு சிஏ வரைக்கும் படித்தவர். ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த சிஏ உத்தியோகங்கள்லாம் வேண்டாம், என்னோடய விருத்தி அதாவது என்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டிய முறைன்றது வைதீகத்தில் தான், ஒரு ஆச்சார குறவும் இல்லாமல் நான் லௌகீகத்துக்கு சம்பந்தமே படாத என்னோடய விருத்தியெல்லாம் வைதீகத்திலேயே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற வியக்தி அடி எனக்கு நன்னா பரிச்சயமானவர். அவா மாதிரி புருஷாலெலாம் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்கா. அவர் சிஏ படிச்சிருக்காருன்றதுனால நிச்சயமாக எந்த கம்பெனிக்கு போனாலும் 100,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் அவரால். நான் சொல்கிறது குறைச்சலாக கூட சொல்லலாம். ஆனால் அவர் அதெல்லாம் வேண்டாம், நான் லௌகிகாள்கிட்ட சம்பளம் வாங்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விரதமாகவே வச்சுன்னு இருக்கார் அப்படின்னு அடியேன் நினைக்கிறேன். இனி பர்யந்தம் அந்த சுவாமி வேலைக்கு போகலை. போகாத வைதிக விருத்தி அப்படிங்கிற விருத்தியிலே இருந்துட்டு அந்த சுவாமி தன்னுடைய ஜீவனத்தை நடத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு ஆதர்சமான விஷயம். அதையும் இந்த
இந்த ஸ்லோகத்திலேயே சேர்த்து அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். ஏன்னா அந்த காலம் 750 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் இருந்தார், பெரிய விஷயம், சந்தேகமே கிடையாது. இந்த காலத்திலையும் அதுக்கு சமமானு சொல்ல முடியலன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நாம் பாராட்டி அவளெல்லாம் நிறைய ஆதரிக்கணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.